Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாம் எதிர் வருகின்ற ரமலானை முன்னிட்டு நடாத்த இருக்கின்ற ஒரு போட்டி நிகழ்ச்சிக்கான தயாரிப்பு முன்கூட்டிய தயாரிப்பொன்றை நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல் குர்ஆனை ஓதவே தெரியாதவர்களுக்கு ஒரு வகுப்பும், அல் குர்ஆனை திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு வகுப்பும், அல் குர்ஆனை சரளமாக ஓதுகின்ற தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாதவர்களுக்கு ஒரு வகுப்பும் நாம் நடாத்தி வருகிறோம். அந்த வகையில் அல் குர்ஆனை ஓதுகின்ற தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாதவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க போகின்ற பாடப்பரப்பை உங்களுக்கு நான் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்கின்றேன். அதில் நாங்கள் நான்கு பிரதானமான தலைப்புகளை மையப்படுத்தி இந்த கற்றல் நடவடிக்கையை நாங்கள் செய்வோம். அதில் ஒன்று இராகமாக ஓதுதல். இராகமாக ஓதுதல் எங்கெங்கெல்லாம் இராகமாக ஓத வேணும் என்று படிக்கிறதோடு எங்கெல்லாம் இராகம் இல்லாமல் ஓதணும் என்ற விடயத்தையும் இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது இதில் நாங்கள் பார்க்க போகிறது கலக்கி ஓதுதல். சில எழுத்துக்கள் இருக்கிறது, அந்த எழுத்துக்களை நாங்கள் கலக்கி ஓத வேணும். அது எங்கெங்கே கலக்கி ஓதணும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த தலைப்புக்குள்ளே பார்ப்போம். ஆகவே எந்த இடத்துல கலக்கக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த தலைப்புக்குள்ளே பார்ப்போம். அதே மாதிரி மூன்றாவது தலைப்பு வல்லினம் மெல்லினம் என்ற இன்னும் ஒரு அம்சம் ஒன்று இருக்கிறது. வல்லினம் மெல்லினம் என்ற இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது. அந்த தலைப்புக்குள் நாங்கள் எந்த இடத்தில் வல்லினமாக எதை வல்லினமாக ஓத வேண்டும் என்றும், எவைகளை நாம் வல்லினமின்றி மெல்லினமாக ஓத வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் அந்த தலைப்புக்குள்ளே பார்ப்போம். நாலாவது தலைப்பு நீட்டி ஓதுதல் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. நீட்டி ஓதுதல் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த நீட்டி ஓதுதல் என்ற தலைப்புக்குள்ள மத்து என்ற ஒரு கன்செப்டை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது எந்த இடத்துல நாங்கள் எந்த அளவு நீட்ட வேணும், எந்த அளவுக்கு நீட்டினால் எந்த சட்டத்துக்குள்ள அது உள்வாங்கப்படும் என்ற விடயங்களை இதுக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். இப்போ அரபில் நாங்கள் நீட்டி ஓதுதலுக்கு அல் மத்து என்று சொல்வார்கள். அரபில் அல் மத்து. அதே மாதிரி இங்கே அரபில் அத்தஹீம் ஒத்தர்கீக் என்று சொல்லுவாங்க. அத்தஃஹீம் ஒத்தர்கீக் என்று சொல்லுவாங்க. அதே போல் அல் கல்கலா என்று சொல்லுவாங்க. கலக்கி ஓதுறதுக்கு அல் கல்கலா என்று சொல்லுவாங்க. கலக்கி ஓதுறதுக்கு இங்கே அல் குன்னா என்று சொல்லுவாங்க. அரபில் அல் குன்னா. இந்த நான்கு தலைப்புகளில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தஜ்வீத் என்று சொன்னால் இது மட்டுமல்ல, இதுக்கு அப்பால் பரந்து விரிந்த ஆய்வுகள் அல்லது பயிற்சிகள் அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் பேசிக்காக இந்த நான்கு தலைப்புகளில் தஜ்வீதை நாங்கள் பார்க்க போகிறோம் இன்ஷாஅல்லாஹ். அதில் முதலாவது சப்ஜெக்ட் இந்த இராகமாக ஓதுதல் என்ற இந்த பகுதியை நாங்கள் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். குறிப்பாக அதிலே அதுக்குள் என்னென்ன விடயம் உள்ளடக்கப்பட போகிறது என்ற விடயத்தை நாங்கள் இன்ஷாஅல்லாஹ் அந்த வகுப்பில் பார்த்தா எங்களுக்கு இந்த பாடத்தில் ஒரு தேர்ச்சி வந்ததுக்கு பிறகு அடுத்த பாடத்துக்குள்ளே நாங்கள் போவோம் இன்ஷாஅல்லாஹ். அதிலும் குறிப்பாக இதில் சில சில பயிற்சிகள் உங்களுக்கு தரப்படும். அந்த பயிற்சிகளை கவனமாக செய்வதன் மூலம் இந்த பாடத்தில் ஒரு தேர்ச்சியை ஒரு முழுமையான தேர்ச்சியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்குள்ளே நாங்கள் மூன்று பிரதானமான தலைப்புகளை அல்லது சப்டைட்டில்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம். அதில் ஒன்று நூனும் மீமும் ஷத்து செய்யப்பட்டு வார இடங்கள். நூனும் மீமும் ஷத்து செய்யப்பட்டு வார இடங்கள். அப்போ நீங்கள் இதில் விளங்கிக்கொள்ள வேணும், 29 எழுத்தில்
ரெண்டு எழுத்துக்கு ஷத்து செய்யப்பட்டு வந்தார். ஷத்து என்ற குறியீடு இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் வந்தால் அந்த இடத்துல ராகமாக ஓத வேணும் என்று நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ இந்த ரெண்டு அல்லாத மற்ற 27 எழுத்துக்களுக்கும் ஷத்து வந்தால் அந்த இடத்துல ராகம் ஆக ஓதுறில்லை, ராகம் இல்லாமல் ஓதணும் என்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது தலைப்பு இதுக்குள்ள நாங்கள் பார்ப்போம், மீம் சுக்கூன் பெற்று வார இடம். அதாவது இங்கே நாங்கள் மீமுக்கு ஷத்து பார்த்தோம், இங்கே பார்க்க போகிறோம் மீமுக்கு சுக்கூன் எங்கேயாவது வருமெண்டா, அதுக்கு பிறகு பார்க்க வேணும் இதுக்கு பிறகு என்ன எழுத்து வருது, இந்த சுக்கூன் மீமுக்கு பிறகு என்ன எழுத்து வருது என்றத அவதானிக்க வேணும். அப்போ அப்படி நீங்கள் அவதானித்தா அதுக்குள்ளே 3 பகுதி நீங்கள் பார்க்கலாம். 1, சுக்கூன் மீமுக்கு பிறகு பா வந்தால், பா என்ற எழுத்து வந்தால் அந்த இடத்துல நீங்கள் சுக்கூன் மீமை இந்த பாவில் மறைத்து ராகமாக ஓத வேணும் என்ற ஒரு விதிமுறை நாங்கள் படிப்போம் இன்ஷாஅல்லாஹ் உதாரணங்களோட. அதே மாதிரி சுக்கூன் மீமுக்கு பிறகு அதுபோல் இன்னும் ஒரு மீம் வந்தால் இந்த மீமை இந்த மீமோட சுக்கூன் மீமை ரெண்டாவது வருகிற அந்த மீமோட சேர்த்து ராகமாக ஓதணும் என்று நாங்கள் இன்ஷாஅல்லாஹ் படிப்போம். அதே மாதிரி சுக்கூன் மீமுக்கு பிறகு இந்த ரெண்டு எழுத்தும் அல்லாமல் அப்போ இங்கே நாங்கள் அதை அந்த ஏற்கனவே 29 எழுத்துக்கள் அந்த 29 எழுத்துக்களில் இந்த ரெண்டு எழுத்துக்களும் போனால் மீதி 27 எழுத்துக்களும் இந்த சுக்கூன் மீமுக்கு பிறகு வந்தால் அந்த இடத்துல ராகம் இல்லாமல் வெளியாக்கி ஓதணும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு விதியை படிப்போம். அப்போ சுக்கூன் மீமுக்கு பிறகு பா வந்தால் சுக்கூன் மீமை பாவில் மறைத்து ராகமாக ஓதுதல் என்பதற்கு அரபு மொழியில் இஹ்ஃபா உஷ் ஷஃபவி என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சுக்கூன் மீமுக்கு பிறகு இன்னொரு மீம் வந்தால் சேத்து ராகமாக ஓதணும் என்பதற்கு இதுகாமு ஷஃபவி என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சுக்கூன் மீமுக்கு பிறகு இந்த பா மீம் அல்லாத ஏனைய எழுத்துக்கள் அந்த 27 எழுத்துக்களும் வந்தால் இலஹாரு ஷஃபவி, வெளியாக்கி ராகம் இல்லாமல் ஓதணும் என்று சொல்லுவாங்க. 3வது தலைப்பு நாங்கள் பார்க்க போகிறோம், இங்கே சுக்கூன் மீமண்டா இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் நூனுக்கு சுக்கூன் வந்து அதுக்கு பிறகு வார எழுத்து. அதே போல் தன்மீன் என்ற ஒரு குறியீடு இருக்குது, தன்மீன் என்ற குறியீடு ஒன்று இருக்குது. இந்த தன்மீன் என்ற குறியீட்டுக்கு பிறகு வருகிற எழுத்துக்களையும் ஒன்றில் சுக்கூன் நூன் அல்லது தன்மீன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சுக்கூன் நூன் அல்லது தன்மீன் இந்த ரெண்டுக்கும் பின்னால். இப்போ நாங்கள் ஏற்கனவே சுக்கூன் மீமுக்கு பிறகு வார எழுத்துக்களை கவனித்தது போல் சுக்கூன் நூனுக்கும் அல்லது தன்மீனுக்கும் பின்னாடி வருகிற எழுத்துக்களை கவனிக்குகிற பொழுது அதில் நான்கு விதிமுறைகளை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். நூனுக்கு அல்லது தன்மீனுக்கு பிறகு பா என்ற எழுத்து வாரது சுக்கூன், இங்கே சுக்கூன் மீமுக்கு பிறகு பா வாரது. இங்கே பார்க்குறோம் நாங்கள் சுக்கூன் நூன் அல்லது தன்மீனுக்கு பிறகு இந்த பா என்ற எழுத்து வாரது என்ற ஒரு விதிமுறை படிப்போம். சுக்கூன் நூன் அல்லது தன்மீனுக்கு பிறகு பா வந்தால் இந்த சுக்கூன் நூன் அல்லது தன்மீனை மீமாக மாற்றி அப்போ அந்த மீமாக மாற்றுகிற பொழுது இந்த விதிமுறை வந்துடும். அப்போ மறைத்து ராகமாக ஓத வேணும் என்ற ஒரு விதிமுறை நாங்கள் படிப்போம். இதில் நாங்கள் சுக்கூன் நூன் என்ற அந்த எழுத்தை சுக்கூன் தன்மீனை நாங்கள் மீமாக மாற்றுதல் என்ற வகையில் அந்த இடத்துல நாங்கள் அரபு மொழியில் இக்லாப் மாற்றுதல் புரட்டுதல் என்ற ஒரு கருத்தை துணிக்கிற ஒரு வார்த்தை ஒரு தலைப்பை நாங்கள் அங்கே கொடுப்போம். அதே மாதிரி சுக்கூன் நூன் தன்மீனுக்கு பிறகு ஒரு 15 எழுத்துக்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். 15 எழுத்துக்கள் தா சா ஜீம் தால் ஜால் ஜா சீன் ஷீன் சாது தாது த லா ஃப ஆஃப் கேஃப். இந்த 15 எழுத்துக்கள் தா முதலாவது எழுத்து, சா ரெண்டாவது எழுத்து, ஜீம் மூன்றாவது எழுத்து, தால் நான்காவது எழுத்து, ஜால் ஐந்தாவது எழுத்து, ஜா ஆறாவது எழுத்து, சீன் ஏழாவது எழுத்து, ஷீன் எட்டாவது, சுவாது 9, பாது 10, தா என்றது 11, லா என்றது 12, ஃபா என்றது 13, காஃப்
14 காஃப் 14.